ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேஜஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது, ஒரு 13 இயர்ஸ் கேர்ளுக்கு என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரி காம்பினேஷன்ஸில் எடுத்தால் நல்லாயிருக்கும்ன்றது பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லங்கா, நீங்கள் பாருங்கள் இந்த காம்பினேஷன் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. கலரு ஃபுல் லங்கா வருது, பார்த்தாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். இதுக்கு காம்பினேஷன் வந்து என்னன்னாக்கா ப்ளவுஸ். இதுக்கு வந்து எப்பயுமே நம்ம லாங் ப்ளவுஸ் தைக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி ஷார்ட் ப்ளவுஸ் தைச்சா கூட அவங்க கூட லைக் பண்ணி போட்டுப்பாங்க. இதில் வந்து சின்ன பாடி கன்ஸ்ட்ரக்ஷன் வெரி ஸ்மால் தான் இது. ஸோ அதனால் இதுக்கே நாங்கள் வந்து சின்னதாக பேடு கொடுத்து தைச்சிருக்கோம் நம்ம ஷாப்பில். பாருங்கள், பேடு கொடுத்து பேக் ஓப்பன் டையிங்க டையிங். அப்புறமா வந்து இது வந்து ரெடிமேட் கிடையாது, நாங்களே ரெடி பண்ணது நம்ம ஷாப்பில். எங்கள் ஷாப்பில் நாங்கள் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணது. ஸோ இது பர்ஃபெக்டாக வந்துருக்கு அவங்களுக்கு. அவங்க உடம்பும் ரொம்ப மெலிஸ் தான். ஸோ தின்னாக ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஆனால் தின்னாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ரெடிமேட் எடுத்திங்கன்னா வெரி டிஃபிகல்ட் டு ஆல்டர். ஸோ நீங்கள் பெட்டர் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கனாக்கா ரொம்ப நல்லா வரும். ஸோ இது வந்து ரெட்டு காம்பினேஷன் தான். அதே அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து சேமாக இருக்குது. சில பேர் வந்து எல்லாம் சேமாக இருக்கிறது லைக் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஆப்போசிட் காம்பினேஷன் லைக் பண்ணுவாங்க. ஆப்போசிட் காம்பினேஷன் லைக் பண்ணுறவங்களுக்கு நம்ம அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸாக பார்த்து எடுக்கலாம். இங்கே பாருங்கள், இது ரொம்ப கிராண்டாக நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது வந்து செமி ஸ்டிச்சில் உங்களுக்கு கிடைக்குது. செமி ஸ்டிச்சாக எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி நீட்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு ப்ளவுஸ் வந்து தச்சுக்கலாம். அப்போ தான் வந்து லுக்காக இருக்கும். நீங்கள் வந்து சும்மா அப்படியே ரெடிமேடாக எடுத்தீங்கன்னா வந்து நல்லா இருக்காது. இப்போ இந்த இதுதான் ப்ளவுஸு. இது பெரிய இதே பெரிய சைஸில் வந்துச்சுனாக்கா உங்களுக்கு ஃபுல் ரெண்டு சைடும் எம்ப்ராய்டரி வர்றது வந்து கஷ்டம். ஏன்னா அவங்க ஷாப்பில் அவங்க கொடுத்தது வந்து ஒரு சைடு வந்து பிளைனு, ஒரு சைடு வந்து எம்ப்ராய்டரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், இவளோட மெஷர்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கிறதால, செஸ்ட்டு வெயிஸ்டெல்லாம் கம்மியாக இருக்கிறதால ஒரு சைடு வந்து ரெண்டு சைடுமே அவளுக்கு எம்ப்ராய்டரி வந்துருச்சு லக்கியாக. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது ஒன்று. ஸோ இதுக்கு துப்பட்டா வந்து இந்த இது. ஸோ இது ஒரு செட். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்ஸு எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த காம்பினேஷன் பார்க்கலாம். அடுத்த காம்பினேஷன் வந்து இப்போ உங்களுக்கு அதே, இப்போ பாருங்கள் பிங்க்கு கலர் காமிக்கிறது. பிங்க் பிங்க்கில் பாருங்கள், பிங்க் இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து துப்பட்டா டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் கொடுத்துருக்குறாங்க. துப்பட்டா பிங்க் கலரு லெஹெங்கா. இதுக்கு பார்டர் வந்து இந்த மாதிரி கோல்டு பார்டர். இந்த பார்டரை காம்பினேஷன் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து இந்த டாப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ரெண்டுத்துலேயுமே இந்த கலர் வந்து உங்களுக்கு காம்பினேஷன் ஆகவே இல்லை. சும்மா கொஞ்சம் நான் லேஸ் மாத்திரம் அந்த க்ரீன் மெஹந்தி க்ரீன் வந்திருக்கு, அதுக்கோசரம் இந்த மெஹந்தி க்ரீன் காம்பினேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு இந்த காம்பினேஷன். ஸோ இது கூட நாங்கள் வந்து இது வந்து ஆக்சுவலி ரெடிமேடில் எடுத்தது இந்த காம்பினேஷன். இந்த எதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் காமிக்கிறேன்னா, உங்களுக்கு இந்த காம்பினேஷனில் நீங்கள் ஒரு நல்ல கலராக இருக்கிற பசங்களுக்கு எடுக்கலாம். இதே டார்க்கராக இருக்கிறவங்களுக்கு கூட இதே மெத்தடில் நீங்கள் வந்து கொஞ்சம் லைட் கலர்ஸ் நீங்கள் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இவன் வந்து கொஞ்சம் கலராக இருப்பாள், அதனால் நாங்கள் இந்த மாதிரி கலராக சூட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பாருங்கள், இதே வந்து அன்ஸ்டிச்சுடு அன்ஸ்டிச்சுடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதே தான் இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அமிச்சேன் பாருங்கள், ரெட்டு கலர் பண்ணு. அதே தான் அது நாங்கள் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணாமல் இது நம்ம ஷாப்பில் இருக்குது. ஸ்டிச் பண்ணாதது வந்து இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் ஸ்டிச் பண்ணாதது. ஓகே பாருங்கள். ஸோ இதோட காம்பினேஷன் வந்து ப்ளவுஸு ஆஃப் சாரீ கொடுத்துருப்பாங்க. இது ஆஃப் சாரீ, இது வந்து உள்ளே வந்து இது உங்களுக்கு ப்ளவுஸ் வருது, இது உங்களுக்கு ப்ளவுஸு, இது வந்து துப்பட்டா.
துப்பட்டாவும் நீங்கள் வந்து கீழே அந்த வெயிஸ்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணாலும் பண்ணலாம். எல்லாம் வந்து நான் இவங்களுக்கு பண்ணது ரெண்டுமே வந்து வெயிஸ்ட் வரைக்கும் பண்ணல. வெயிஸ்ட் நம்ம நார்மல் ப்ளவுஸ் பண்ணுவோம்ல அதே மாதிரியே பண்ணியிருக்கிறேன். ஸோ எப்பயுமே வெயிஸ்ட் வரைக்கும் பார்த்து போர் அடிச்சிருச்சு அதனால். ஸோ இது பாருங்கள், இந்த மாதிரி இந்த கலர் ரொம்ப பீச் கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து டார்க்காக இருக்கிறவங்களுக்கும் சூட்டாகவும் லைட்டாக இருக்கிறவங்களுக்கும் நல்லா ஃபேரியாக லைட்டு எல்லோயிஷ் கலரில் இருக்கிறவங்களுக்கும் சூட் ஆகும். ஸோ அடுத்தது காம்பினேஷன் பாருங்கள், இது வந்து ஒரிஜினல் காஞ்சிபுரம் சில்க். இப்போ இதை பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஐடியா வரும். இது வந்து ஒரிஜினல் காஞ்சிபுரம் சில்க்கு. இதுவும் வந்து நாங்கள் லங்கா ப்ளவுஸ் மாதிரியே தைச்சிருக்கோம். ஸோ ரொம்ப டெம்பிள் டிசைன் போட்டு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கலரும் வேர் பண்ணால் இன்னும் லுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு அவங்க காம்பினேஷன் கொடுத்துருக்கிறது வந்து ப்ளவுஸ். இது கொடுத்துருக்குறாங்க, இது ப்ளவுஸு. இது வந்து சாரி, ஆஃப் சாரி மாதிரி. ஆக்சுவலி இது எல்லாமே ஆஃப் சாரீஸ் தான். நாங்கள் வந்து பர்டிகுலராக இது வந்து ப்ளவுஸ்க்கு வந்து போட வச்சோம். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு, ஜிமிக்கி டிசைன் ஆரி ஒர்க்கு. இது நாங்கள் வந்து பர்டிகுலராக எங்கள் ஷாப்பில் வந்து ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க வந்து பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஒன்று, இது ஒன்று. ஸோ இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். ரெட்டு கலரு வித்து மாதிரி ஆரஞ்சிஷில் இந்த மாதிரி இந்த ஒர்க்கு வந்து ரொம்ப ஹைலைட் ஆயிடுச்சு. நம்ம இதில் வந்து க்ரீன் வந்து எதுலேயுமே இல்லை. ஆக்சுவலி நானே வந்து க்ரீன் மிக்ஸ் பண்ண சொன்னேன். இங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, அந்த பார்டரை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே திருப்பியும் அதே நம்ம ஸ்டோன் வச்சு அதே ஆரி ஒர்க் போட்டோனாக்கா இட் வில் பிகம் நார்மல். ஸோ இந்த மாதிரி, ஸோ இந்த இது நல்லா இருக்குல்ல, இந்த மாதிரி செட். அடுத்தது வந்து இது பாருங்க, இது ரொம்ப எங்கே வேணாலும் போட்டுன்னு போகலாம். இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண லெங்கா எங்கே வேணாலும் நீங்கள் அது வேர் பண்ணின்னு போகலாம். ஸோ இதுக்கு காம்பினேஷன் வந்து ப்ளவுஸு ஹார்ட் ஸ்லீவ் ப்ளவுஸு அப்புறம் இதுக்கு துப்பட்டா ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு இந்த மாதிரி எல்லாமே கேர்ள்ஸுக்கு தான் ரொம்ப நல்ல கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி லாங் லாங்காக வந்து எடுத்தீங்கன்னா அந்த பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி போடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு. இது வந்து எங்கள் ஷாப்லேயே நாங்கள் மட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ண ஒரு லங்கா. இதெல்லாம் நாங்களே ஜஸ்ட் லேசஸ் ப்ரோக்கேட்ஸ் லேசஸ்லாம் வாங்கி நாங்களே ரெடி பண்ணோம். ஸோ இதுவும் ரொம்ப போட்டாக்கா லுக்கிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோ வரைக்கும் நீங்கள் பார்த்தது வந்து நார்மல் ப்ளவுஸ்டு டைப்பு. ஸோ இந்த டைம் வந்து நான் இப்படி ஸ்டிச் பண்ண வச்சேன். எப்பயுமே ப்ளவுஸ் டைப்பாக இருக்கிறதால சரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி பண்ணி இந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து ஒர்க்கு கிடையாது. இதெல்லாம் நம்ம இப்போ ஸ்டிக்கிங் தான், இதெல்லாம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அப்புறம் இந்த லேஸ் வந்து இந்த செப்பரேட்டாக இதுவும் செப்பரேட்டாக மீட்டரில் வாங்கி இந்த மாதிரி உங்களுக்கு நெட்டட் வித் எம்ப்ராய்டரி உங்களுக்கு கிடைக்குது ஷாப்பில், அந்த மாதிரி வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரிலாம் வந்து கேர்ள்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணி போடலாம். இதுக்கு துப்பட்டா கூட வந்து என்னென்னா நாங்களே தான் பண்ணோம். சும்மா நானே இந்த மாதிரி ஆஃப் அண்ட் ஆஃப் கலர் எடுத்துகிட்டு ஜாயிண்ட் பண்ணிவிட்டு ஆஃப் அண்ட் ஆஃப் கலர் எடுத்து ஜாயிண்ட் பண்ணி ஸோ அந்த ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த பார்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சைடெல்லாம். ஸோ அங்கே மட்டும் நீங்கள் பார்டரை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஸோ அது ஒட்டு போட்ட மாதிரி தெரிஞ்சிடும். ஸோ அதனால் என்ன பண்ண நான், ஸோ அந்த பார்டரையே வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துலையே கொடுத்துட்டா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி கொடுத்து வச்சு.
ஸோ பாருங்கள் இதுதான் துப்பட்டா. ஸோ இந்த செட்டும் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னோடய வீடியோஸில் வந்து எல்லா டைப்பான ட்ரெஸ்ஸஸ்ஸு, என்ன மாதிரி காம்பினேஷன் சாரீஸு, எந்த கலர்ஸ் வந்து ரொம்ப நல்லா சூட் ஆகுது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் எல்லா வரப்போகிற இதில் எபிசோட்ஸில் காமிச்சிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் பாருங்கள். ஸோ எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஏர்போர்ட் இருக்கிறதால எப்பயுமே அந்த சவுண்டு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த இது பாருங்கள். இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துதான் என்ன மாதிரி காம்பினேஷனில் வாங்கலாம், இல்லை என்ன மாதிரி ஆரி ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும், என்ன எது வந்து எந்த மெட்டீரியலுக்கு எந்த, இப்போ ஒரு சிம்பிள்னா ஒரு ட்ரெஸ்ஸு நீங்கள் தைக்கணும்னா கூட, ஒரு சுடி பேண்ட்டு தைக்கணும்னா நீங்கள் வந்து அதுக்கு காட்டனில் தைக்கிறத விட ஒரு சிந்தட்டிக் மெட்டீரியலில் தைச்சிங்கன்னா அது கம்ஃபர்டபுளாக வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகி உக்காரும். இதை காட்டன்லாம் சீக்கிரம் உங்களுக்கு கிழிஞ்சிரும். ஸோ அதனால் அந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸு, சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கினீங்கனாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், நெக்ஸ்ட்டு சேனல்ஸில் நான் கட்டிங்ஸ், ஒரு சேனல்ஸில் கட்டிங்ஸ் காமிக்கிறேன், ஒரு சேனல்ஸ் இந்த மாதிரி மெட்டீரியலோட ஸ்டிச்சுடு ஒன் அன்ஸ்டிச்சுடு அப்புறமா வந்து மெட்டீரியல்ஸோட டிப்ஸு எல்லாமே நான் வந்து தரத்துக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். ஸோ என்னோடய நாலேஜை உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிறேன். இது அதனால் இதில் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த டவுட்டெல்லாம் நான் கிளியர் பண்ணுறேன். எல்லாமே ட்ரெஸ்ஸஸ் சம்மந்தப்பட்ட நான், ஏன்னா இந்த ஷாப்ஸு டெய்லரிங் கிளாஸஸ் இருக்கிறதால, ஸோ அது சம்மந்தப்பட்ட எல்லா டவுட்டும் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் கேட்கலாம். அது இல்லாமல் நான் குக்கிங் வந்து செப்பரேட்டு, அது செப்பரேட்டாக போடுறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து வேறு யாராக்காவது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒர்க் பண்ணாலும் ஸ்டிச் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஓகே, தேங்க்யூ, பாய்.